தமிழ்நாடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிங்கப்பூரிலிருந்து இந்தியாவுக்கு கோட்டாவின் கோரிக்கையை நிராகரித்தது இந்தியா. சிங்கப்பூரில் சிக்கல், இலங்கை வருகின்றார் கோட்டா. எரிபொருள் விலை குறைப்பு. மொட்டுக்கட்சி எம்பிக்களுக்கு புதிய வீடுகள். இனி விரிவான செய்திகள். இந்தியாவுக்கு செல்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே விடுத்த கோரிக்கையை ஏற்க இந்தியா மறுத்துவிட்டது என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாட்டில் மிகப்பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட நிலையில் கோட்டாபய ராஜபக்சே தலைமையிலான அரசை பதவி விலகக் கோரி நாடெங்கிலும் போராட்டங்கள் வெடித்தன. தொடர் போராட்டங்கள் இடம்பெற்ற நிலையில் கடந்த 9ஆம் தேதி மிகப்பெரும் மக்கள் போராட்டம் வெடித்தது. இந்த நிலையில் இரவோடு இரவாக மாலைத்தீவு சென்ற கோட்டாபய ராஜபக்சே அங்கிருந்து சிங்கப்பூர் சென்றார். இருப்பினும் அங்கு அவருக்கு புகலிடம் வழங்கப்படவில்லை. எனவும் சாதாரண மக்களுக்கு வழங்கப்படுவது போல் 15 நாட்கள் தங்குவதற்கான சாதாரண விசாவை வழங்கப்பட்டுள்ளது எனவும் சிங்கப்பூர் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது கோட்டாபய ராஜபக்சே இந்தியா செல்வதற்கான அனுமதியை வழங்கக்கோரி இந்திய அரசிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் எனவும் அந்த கோரிக்கையை இந்திய அரசு மறுத்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்துள்ள கோட்டாபய ராஜபக்சே அடுத்த மாதம் இலங்கைக்கு திரும்புவார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ராஜினாமாவை அடுத்து ஓய்வு பெற்றுள்ள ஜனாதிபதியின் சிறப்புரிமைகளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே பெற்றுக்கொள்ள உள்ளார் என்றும் ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டார். அதற்குமே கொழும்பில் உத்தியோகபூர்வ இல்லம், பாதுகாப்பு படை, வாகனங்கள் உள்ளிட்ட பல சலுகைகள் முன்னாள் ஜனாதிபதிக்கும் அவருடைய மனைவிக்கும் கிடைக்கும் என்று குறிப்பிட்டார். தற்போது வெளிநாட்டில் உள்ள கோட்டாபய ராஜபக்சேவின் கோரிக்கையின் பேரில் இந்த வசதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவை 2 வாரங்களுக்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு சிங்கப்பூர் அரசாங்கம் அறிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோட்டாபாயவை நாட்டுக்குள் அனுமதித்தமைக்கு எதிராக சனிக்கிழமை எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. எனவே பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு நாட்டை விட்டு வெளியேறுமாறு சிங்கப்பூர் அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் கோட்டாவை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளார் என்று தெரிய வருகின்றது. கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற மக்கள் எதிர்ப்பு போராட்டத்தின் பின்னர் மாலைத்தீவுக்கு தப்பி சென்ற கோட்டா அங்கிருந்து கடந்த 13ஆம் தேதி சிங்கப்பூருக்கு சென்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்றிரவு 10 மணி முதல் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்படவுள்ளன. இதன்படி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் லங்கா ஐஓசி ஆகியவை தமது எரிபொருள் விலையை குறைக்கவுள்ளதாக அறிவித்துள்ளன. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை 20 ரூபாவாலும், 95 ஆக்டேன் பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசலின் விலை 10 ரூபாவாலும் குறைக்கப்படவுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் புதிய விலைகள்: பெட்ரோல் 92 ஆக்டேன் ₹450, பெட்ரோல் 95 ஆக்டேன் ₹540, டீசல் ₹440, சூப்பர் டீசல் ₹510 எனவும் லங்கா ஐஓசி நிறுவனத்தின் புதிய விலைகள். பெட்ரோல் ஆக்டேன் 92 தொடக்கம் ₹450, பெட்ரோல் ஆக்டேன் 95 தொடக்கம் ₹540, ஆட்டோ டீசல் ₹440, சூப்பர் டீசல் ₹510 எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 9 வன்முறை சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட ஆளும் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்களது வீடுகளை மீள நிர்மாணித்து தருவதாக பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்துள்ளார். மொட்டுக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் அழைப்பை எடுத்து உரையாற்றி வரும் ரணில் மேற்கண்டவாறு உறுதியளித்து வருகின்றார். தனது ஆட்சியின் கீழ் வன்முறை சம்பவங்களுக்கு இடமில்லை எனவும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளை தாக்கியவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ரணில் உறுதியளித்து வருகின்றார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் அழிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அறிக்கையொன்றையும் அதிகாரிகளிடம் ரணில் கோரியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnadu.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.